தெருக்கூத்து வந்து ரொம்ப முக்கியம். ஒரு ஒரு வீட்டுக்குள்ளே போகிறீங்கன்னா சென்டரில் வீடு இருந்தால் பிரச்சனை இல்லை, கார்னர் வீடுங்களெல்லாம் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாகவே தான் வாங்கணும். நீச்சம்ங்கிறது மைனஸாக இருக்கும், உச்சம்ங்கிறது ப்ளஸ்ஸாக இருக்கும். இப்போ வந்து வடகிழக்கு வந்து ரெண்டு கார்னர், அதாவது வடக்கு பக்கம் வரவும் கிழக்கு பக்கமும் ஜாயிண்ட் ஆகிற கார்னர் வடகிழக்கு, அது வந்து ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கும். எந்த உச்ச குறியீடுகள் அதிகமாக இருக்குதோ அங்கே வந்து வாசல் வைக்கலாம். அதனால அந்த பக்கத்தில் நம்மளுக்கு வாசல், நுழைவாசல் வைக்கலாம், தெருவாசல் வைக்கலாம், எல்லா வாசலும் அந்த பக்கம் ஓப்பனிங் வைக்கிறது அவ்வளோ சிறப்பாக இருக்கும். உச்ச குறியீடுகள் பாசிட்டிவ் ப்ளஸ்ங்கிறது பாசிட்டிவான நேர்மறை எண்ணங்கள் ஃபுல்லாக நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு உச்ச குறியீடுகள் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் உச்ச குறியீடுகளில் நம்ம வந்து ஓப்பனிங் வைக்கலாம். கிழக்கு பக்கம் ஓப்பனிங் வச்சாலும் அங்கே வந்து பெண் வந்து ரொம்ப டாமினேட்டிங்காக உங்களுக்கு ரொம்ப குழந்தை பாக்கியம் இல்லாத தன்மை அதெல்லாமே வந்துடும். அதனால் அந்த கிழக்கு பக்கத்துலேருந்து ஒளியின் அளவை அதிகமாக எடுக்கவே கூடாது. ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம எல்லாருமே வந்து ஒரு வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகும்போது ஒரு சில வீடுகளுடைய நல்ல விஷயமா என்ன அப்படிங்கிறது தெரியாது, தொட்டதெல்லாம் தொலங்கும் அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஆனால் என்ன நேரமோ தெரியாது, வீட்டை மாற்றுற நேரம் சில பேருக்கு நல்லதே நடக்கிறது இல்லைன்னு சொல்கிறதையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த வித்தியாசங்களும் முரணும் எதனால் ஏற்படுது, வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதற்காகவே நம்மளுடைய ஆன்மீக உள்ள அரங்கத்தில் இணைந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர், நாடி ஜோதிடர், வாஸ்து நிபுணர், சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன்ஸினுடைய நிறுவனர் ஜெயந்தி ரவி மேம், அவங்கள வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம் மேம். பொதுவாகவே நிறைய பேர் இப்போது சென்னை மாதிரியான ஒரு சிட்டின்னு வச்சுக்கோங்களேன், வேலை எங்கே இருக்கோ அந்த இடத்துல வீட்டை மாற்றிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் பல பேர் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸை குறைக்கலாம் அப்படிங்கிறதுனால. ஆனால் ஒரு சிலருக்கு அப்படி வீடு மாற்றும் போது இன்னும் அடுத்தடுத்த பொசிஷன் நல்ல வேலைகள் அப்படிங்கிறது போகிறதும், ஒரு சிலருக்கு அந்த வீட்டை மாற்றும் போது இருக்கிறத விட அந்த நிலை வந்து தடுமாறுறதும், வீட்டில் நோய்வாய்ப்படுறது, இல்லை தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வர்றது, ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிறதுங்கிற மாதிரி நல்ல விஷயங்களே நடக்கிறதுல, இதற்கான காரணம் என்ன மேம்? இது வந்து வீட்டில் வந்து நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது நம்மளுக்கு வந்து தெருக்கூத்துன்னு ஒன்று இருக்குங்க. தெருக்கூத்து வந்து ரொம்ப முக்கியம். ஒரு ஒரு வீட்டுக்குள்ளே போகிறீங்கன்னா சென்டரில் வீடு இருந்தால் பிரச்சனை இல்லை, கார்னர் வீடுங்களெல்லாம் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாகவே தான் வாங்கணும். அங்கே வந்து தெருக்கூத்து வந்து நம்ம ஒவ்வொரு வீட்டுக்குமே அந்த கார்னர் வீட்டில் தெருக்கூத்து கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும். இந்த தெருக்கூத்து வந்து ஒரு வீட்டுடைய வளர்ச்சிக்கும் தாழ்வுக்கும் ஃபுல் காரணமாக இருக்கும், வளரவும் வைக்கும் கீழே இறங்கவும் வைக்கும். அப்போ எந்த மாதிரி தெருக்கூத்துக்கள் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறது ரொம்ப எளிமையாக நீங்களே பார்க்கலாம். மற்றவங்க யார்ட்டையும் போய் இதுக்கு வந்து நிற்கவே தேவையில்லை, வாஸ்துக்கு பார்க்க போகிறாதெல்லாம். ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் அந்த குறியீடு மட்டும் கரெக்டாக உங்களுக்கு பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா உங்கள் தெருக்கூத்து உங்களுக்கு இது நல்லதா கெட்டதான் தெரிஞ்சிடும். அதாவது நீச்சம்ங்கிறது மைனஸாக இருக்கும், உச்சம்ங்கிறது ப்ளஸ்ஸாக இருக்கும். இப்போ வந்து வடகிழக்கு வந்து ரெண்டு கார்னர், அதாவது வடக்கு பக்கம் வரவும் கிழக்கு பக்கமும் ஜாயிண்ட் ஆகிற கார்னர் வடகிழக்கு, அது வந்து ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கும். ரெண்டுமே ப்ளஸ் குறியீடு தான், அதில் வந்து அது ரெண்டுமே உச்ச குறியீடுகள். அதனால தான் அந்த பக்கத்தில் வாசல் வைக்கிறது நமக்கு சிறப்பாக இருக்கும். எந்த உச்ச குறியீடுகள் அதிகமாக இருக்குதோ அங்கே வந்து வாசல் வைக்கலாம். அதனால அந்த பக்கத்தில் நமக்கு வாசல், நுழைவாசல் வைக்கலாம், தெருவாசல் வைக்கலாம், எல்லா வாசலுமே அந்த பக்கம் ஓப்பனிங் வைக்கிறது அவ்வளோ சிறப்பாக இருக்கும். ஏன்னா உச்ச குறியீடுகள் இருக்கிற இடத்துல ஓப்பனிங் வச்சிங்கன்னா நம்ம உச்சஸ்தான பலன்கள் ஃபுல்லாக நமக்கு ஈஸியாக உள்ளுக்கு வர்றதுக்கு, நுழைஞ்சு உள்ளுக்கு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் உச்ச குறியீடுகள் பாசிட்டிவ் ப்ளஸ்ங்கிறது பாசிட்டிவான நேர்மறை எண்ணங்கள் ஃபுல்லாக நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு உச்ச குறியீடுகள் பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் உச்ச குறியீடுகளில் நம்ம வந்து ஓப்பனிங் வைக்கலாம். அதே போல் வந்து இங்கே ப்ளஸ், அதாவது வடக்கும் கிழக்கும் ஜாயிண்ட், ரெண்டு பக்கம் வடக்கு பக்கம் ப்ளஸ் கிழக்கு பக்கம் ப்ளஸ் அந்த அந்த இடம் வந்து கார்னர் வந்து இதாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா தென்கிழக்கில் பார்த்தீங்கன்னா அந்த கிழக்கு பக்கத்தில் தெற்குலேருந்து கிழக்கு பக்கம் ஜாயிண்டுங்கும் தெற்கு பக்கம் ஜாயிண்டுங்க ரெண்டு இருக்குது. அந்த கிழக்கு பக்கம் ஜாயினிங் வந்து நமக்கு மைனஸாக இருக்கும். ஓகே, கிழக்கு பக்க ஜாயினிங் மைனஸ் ஆகும், தெற்கு பக்க ஜாயினிங் வந்து ப்ளஸ் ஆக இருக்கும். ஓகே ஓகேங்களா, கிழக்கு பக்க ஜாயினிங் மைனஸும் தெற்கு பக்க ஜாயினிங் ப்ளஸ் ஆக இருக்கும். அப்போ நம்மளுக்கு இதில் எந்த இடத்துல நமக்கு உங்களுக்கு இது பண்ணான்னா ப்ளஸ் பக்கம் தான் உங்களுக்கு நேர்மறை எண்ணங்கள் வெளி உள்ளுக்கு வருது. அப்போ தெற்கு வாசல் வாசல் வைக்கிறது ஓகேவா இருக்கலாம். அதே போல் ஆனால் தெற்கும் கிழக்கும் சேர்ற இடத்துல கிழக்கு பக்கம் நம்ம வைக்கக்கூடாது, ஏன்னா அங்கே வந்து சுக்கரனுடைய இதை வந்து வேஸ்ட் ஆகிக்கிறோம். நீங்கள் என்னைக்கு அங்கே கிழக்கு பக்கம் ஓப்பனிங் வச்சாலும் அங்கே வந்து பெண் வந்து ரொம்ப டாமினேட்டிங்காக உங்களுக்கு ரொம்ப குழந்தை பாக்கியம் இல்லாத தன்மை அதெல்லாமே வந்துடும். அதனால் அந்த கிழக்கு பக்கத்துலேருந்து ஒளியின் அளவை அதிகமாக எடுக்கவே கூடாது. இப்போ வந்து தென்மேற்கு மேம், அடுத்து தென்மேற்கு தான்,
எப்போவுமே வந்து இன்னும் கொஞ்சம் வலிமையாக பார்க்கக்கூடிய இடமா நீங்கள் வந்து சொல்லுவீங்க. அந்த கார்னர் வந்து மூதாதையர்கள் இருக்க முன்னோர் சாபம் பெற்ற இடம். அப்போ அந்த தென்மேற்கு பற்றி சொல்லுங்க. இந்த தென்மேற்கு வந்து என்னன்னா, நம்ம சொல்லிட்டோம் வடகிழக்கு எப்படி பாசிட்டிவ் நேர்மறை எண்ணங்கள் எவ்வளோத்துக்குள்ள உள்ளுக்கு வருதோ, அதே போல் ஆப்போசிட் நேர்மறை எண்ணங்கள் இங்கிருந்து வருதுன்னா ஆப்போசிட்ல இருந்து எதிர்மறை எண்ணங்கள் ஃபுல்லாக வருது. அப்போ அது ஃபுல்லாகவே மைனஸ் ஆகிரும். அதை தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் ஜாயிண்ட் ஆகிற ரெண்டுமே மைனஸ் எதிர்மறை எண்ணங்கள். எப்படி வடகிழக்கு பகுதி ரெண்டு பக்கமும் பிளஸ்ஸாக இருக்குதோ, அதே போல் தென்மேற்கில் வந்து ரெண்டு பக்கமும் மைனஸ் தான் இருக்கும், பிளஸ் இருக்காது. அப்போங்கும் போது அங்கே வந்து எதிர்மறை எண்ணங்கள் ஆப்போசிட்டான ஒரு நம்மளுக்கு நெகட்டிவான ஃபுல் எனர்ஜியுமே அந்த பக்கத்துலேருந்து தான் வருது. அதனால் அந்த பக்கத்தில் நம்ம எந்த ஓப்பனிங்கோ எதுவுமே வைக்கக்கூடாது. ஏன்னா ரெண்டுமே மைனஸில் இருக்கிறதுனால தென்மேற்கு பகுதி வந்து ரெண்டு பக்கம் தெற்கு பக்கம் மைனஸ் மேற்கு பக்கம் மைனஸ் ஆயிரும். இப்ப வந்து வடமேற்கு வரும், வடக்கும் மேற்கும். இப்போ இங்கே வந்து மேற்கில் வந்து ஒரு பக்கம் மைனஸ்னா மேற்கின் அடுத்த பக்கம் வந்து என்ன ப்ளஸ் வரும். அப்போது மேற்கு பக்கத்தின் அதர் பக்கம் வந்து மேற்கு சைடு வடக்கு சேர்ற இடத்துல வந்து மேற்கு சைடு வந்து நம்மளுக்கு ப்ளஸ் ஆகும், வடக்கு சைடு வந்து மைனஸ் ஆகவும் நிற்கும். ஓகேங்களா? இப்ப மைனஸா இருக்கிற இடத்துல நம்ம வந்து எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவான எனர்ஜி உள்ளுக்கு வர்றதுனால அந்த பக்கம் நம்ம ஓப்பனிங் எதுவுமே வைக்க முடியாது. அதுக்கு பதிலாக மேற்கு பகுதியில நம்ம சின்ன ஜன்னல்களோ எதுவோ வைக்கலாம். இதுதான் நம்ம வந்து இந்த கான்செப்ட் தான் நம்ம பிளஸ் ஆர் மைனஸ் கான்செப்ட். இந்த பிளஸ் ஆர் மைனஸை வந்து நம்ம தெற்கூத்துக்கு அப்ளை பண்ணுவோம். எந்த பக்கம் வந்து தெற்கூத்து மைனஸ் பக்கம் வந்து தெற்கூத்து வந்துச்சுன்னா அங்க ஃபுல்லா தெற்கூத்து அந்த தெற்கூத்து வந்து ராகு கேது தோஷம். தெருக்கூத்துக்கள் வந்து ராகு கேது தோஷங்கள். அப்போ நீங்க எந்த பக்கம் தெருக்கூத்து வருதோ அந்த பகுதியை ராகு கேதுக்கள் ஆக்கிரமிப்பு பண்ணுது, ஃபுல்லாவே ஆளுகிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம தென்மேற்கு எடுத்துக்கோங்க, அங்க வந்து தெருக்கூத்து இருந்துச்சுன்னா தென்மேற்கு நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா வீட்டினுடைய தலைவன் இருக்கும் இடம், மண் தத்துவத்துக்குரியது, செவ்வாய் காரகத்துக்குரியது அப்படி சொல்லிட்டு எடுத்துருவோம். செவ்வாய் ராகுக்குள்ள காரகத்துவம். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே ராகு காரகத்துவம் உள்ளுக்கு வந்துச்சுன்னா, அதாவது தெருக்கூத்து ராகு கேதுக்கள் வந்துச்சுன்னா கணவனுடைய இது வந்து வாதம் நோய், அப்புறம் கணவனுக்கு வந்து வேலை வாய்ப்பு இழப்பு, கைகால் ஆக்சிடென்ட் ஆகி இதாகிறது, இந்த மாதிரிலாம் ஆக்டிவேட் ஆகும். அந்த தென்மேற்குல வந்து தெருக்கூத்து இருந்தால் அப்போ போது தென்மேற்குல உங்களுக்கு தெருக்கூத்து இருக்கிற வீடை வந்து நீங்க செலக்ட் பண்ணக்கூடாது. தெற்கு பக்கமாகவும் தெருக்கூத்து வந்தாலும் சரி, மேற்கு பக்கமாகவும் வந்தாலும் சரி, ரெண்டு தெருக்கூத்தும் உங்க வீட்டு ஏற்கனவே அதுல இருந்து நெகட்டிவ் எனர்ஜி நமக்கு உள்ளுக்கு வருது. அது போக நீங்க இதை நாங்க ஜன்னல் வைக்கல, சுவரெல்லாம் அடைச்சுதான் வச்சிருக்கோம், அப்ப அந்த தெருக்கூத்து எங்களை ஒன்றும் செய்யாதே அப்படின்லாம் நினைக்காதீங்க. எந்த தெருக்கூத்துக்கள் வந்து வந்தாலே ராகு கேதுக்கள் நிழல் கிரகங்கள், நிழல்கள் வந்து எப்படினாலும் உங்க வீட்டுக்குள்ள வந்து தாவிரும். அது வந்து நீங்க என்ன ஜன்னல் அடைச்சாலும் எது அடைச்சாலும் அந்த நிழல்கள் வந்து வீட்டை வந்து தொட்டுருச்சுனாலே உங்களுக்கு அந்த பாதிப்பு வந்துடும். அதனால அந்த தெருக்கூத்துக்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த பக்கமாக நீங்க வர வைக்கவே கூடாது. தெற்கும் மேற்கும் பகுதியை தெருக்கூத்து வந்தால் அந்த வீட்டுக்குள்ள பயணம் பண்ணக்கூடாது. அந்த வீட்டினுடைய ஆண்களுக்கு ரொம்ப உடல் உபாதைகள், வேலை வாய்ப்பு இல்லாத திண்டாட்டம், எல்லாம் அந்த வீட்டுள்ள ஆண்கள் மதிப்பிழக்கும் தன்மை, உயிரிழக்கும் தன்மை, இந்த ரெண்டும் ஏற்படுத்தக்கூடியது தென்மேற்கு தெருக்கூத்துக்கள். அது சில பேர் என்னன்னா அதுக்கு பிள்ளையார் சிலையை வைத்து அதை சரி கட்டுவாங்க. என்ன சரி கட்டினாலும் பிள்ளையார் சிலை வைத்தாலும் பிள்ளையார் போட்டோ வச்சாலும் அந்த தெருக்கூத்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு இடம். அதனால அதை வந்து மேக்சிமம் அவாய்ட் பண்றது நல்லதாக இருக்கும். ஏன்னா அது ரெண்டு பக்கம் மைனஸ் தான், எதிர்மறை எண்ணங்களுடைய எதிர்மறை ஆற்றல் உடைய இடம். அதனால அந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெருக்கூத்துக்கள் வந்து ஈஸியாக உங்க வீட்டை வந்து நெகட்டிவாக ஏற்கனவே அது எதிர்மறை நெகட்டிவா இருக்கு. ஆமா, அதுல வேற இந்த தெருக்கூத்து வந்துச்சுன்னா ரொம்ப நெகட்டிவ் அதிகமாக இருக்கும். அதனால அந்த இடத்த நீங்க அவாய்ட் பண்றது. இப்ப வந்து தென்கிழக்கு எடுத்துக்கோங்க. தென்கிழக்கில் வந்து இந்த தெற்கு பக்கத்துல வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கும், ப்ளஸ்ஸாக இருக்கும்,
கிழக்கு பக்கத்துல மைனஸா இருக்கும். இப்ப தெற்கு பக்கத்துல வந்து பிளஸ்ஸா இருக்குது இல்லையா, அப்ப நல்லதானா? இது வீட்டுக்கு நல்லது கிடையாது. தெருக்கூத்து, அந்த தெருக்கூத்து வீடு நம்ம வீடா இருக்கிறதுல நல்லது இருக்காது. ஏன்னா அந்த தெருக்கூத்து அந்த வீட்டில் அந்த பெண் தான் அந்த வீட்டில் சமையல் அறையில் வேலை செய்பவள். அந்த தெருக்கூத்து வந்து ராகுடைய ஆக்கிரமிப்பு வந்துச்சுனாலே அந்த பெண்ணுக்கு கர்ப்பப்பை கோளாறு, வயிற்றுல பிரச்சனைகள், ரொம்ப மனசு அலைபாயும், ஈஸியா கெட்ட பேர் வாங்கிடுவா, இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்பங்கும் போது அந்த பக்கம் வந்து தெற்கு பக்கம் வந்து உங்களுக்கு தெருக்கூத்து பாசிட்டிவா இருந்தா கூட அது வீட்டுக்கு நல்லது கிடையாது. அப்ப எதுக்கு நல்லது? பிசினஸ் பண்ண நல்லதாக இருக்கும். ஓகே, தெருக்கூத்து இருக்கக்கூடிய இடத்துல நம்ம பிசினஸ் பண்ணலாம். தெற்குல தெருக்கூத்து இருக்கிற இடத்துல பிசினஸ் பண்ணலாம். ஏன்னா அது வந்து சுக்கரன் காரகத்துவம், அங்க ஓபன் பண்ணி வச்சுட்டா மகாலட்சுமி ஈஸியா உள்ளுக்கு அட்ராக்ட் ஆகி உங்களுக்கு பண சேர்க்கை, பொருள் சேர்க்கைகளுக்கு பிசினஸ் நல்லா சிறப்பாக இருக்கும். அதே இது வந்து வீடாக இருக்கும்போது அது நல்லது கிடையாது. சுக்கரன் ராகு எப்பவுமே பெண்ணுக்கு ஆகாது. அதே இது சுக்கரன் ராகு பிஸ்னஸ்க்கு சிறப்பாக இருக்கும். அதனால நீங்க பிஸ்னஸ் பண்றதுக்கு அந்த இடம் தெருக்கூத்தாக இருந்தால், அதாவது தென்கிழக்கில் தெற்கு நோக்கி ஓப்பனிங் இருந்து அங்கே பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அங்கே சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே இது மைனஸ் இருக்கிற இடத்துல நம்ம வைக்கவே கூடாது. அது வந்து நமக்கு நெகட்டிவானது தான். அது கிழக்கு பக்கம் சூரியனுடைய ஆளுமை வந்து சுக்கரனை ஆளு பண்ண ரொம்ப ஆக்குப்பை பண்ணுவோம். அந்த முழுசான ஒரு வெப்பத்தை வந்து சுக்கரனால் தாங்க முடியாது. அதனால் நம்ம வந்து இந்த கிழக்கு வந்து நேராக சூரியனுடைய ஒளி வந்து தென்கிழக்கில் படும்போது சுக்கரன் ரொம்ப எஃபெக்ட் ஆகிறதுனால அது அந்த இடத்த வந்து ரொம்ப ஓப்பனிங் வைக்க வேண்டாம். நம்மளுடைய அந்த வீட்டு பெண் வந்து ரொம்ப திமிரு பிடிச்சி அவளை நம்பி தான் எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்கும். அவள் தான் குடும்ப பொறுப்பு ஏற்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அவள் சமையல் கட்டி நுழைவது ரொம்ப கடினமாக இருக்கும். அப்படி நுழைஞ்சாலும் அவள் கடகடன் முடிச்சுட்டு அவள் வந்து ரொம்ப இதாக இருக்கும். அவளால் அவள் ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு பவர் அவர் கையில் கொடுத்துருவாங்க. அதனால் அங்கே ஆண் வந்து டம்மியாகும், பெண் வந்து ரொம்ப இதாக இருக்க மாறிடுவாள். அதனால் அந்த பக்கம் ஓப்பனிங்கோ நமக்கு தெருக்கூத்தோ எதுவும் வரக்கூடாது. வராம இருக்கிறது நல்லது. பாத்துக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வடகிழக்கில் தெருக்கூத்து இருந்தா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. எப்படி வேணா வடகிழக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ரீ ஃப்ரீ. ஏன்னா அது எல்லாமே பிளஸ். எவ்வளவு பெரிய கதிர் கொண்டு அடிச்சாலும் வடகிழக்கு ஓபனிங்கா இருந்தா நீங்க எந்த இது வந்தாலும் ஒண்ணுமே செய்யாது வடகிழக்குல. ஏன்னா அவ்வளவு சக்தி வாய்ந்த வடகிழக்கு. அதனால உங்களுக்கு வந்து அத வடகிழக்கு வந்து வீட்டுக்குள்ள நீங்க ரொம்ப பவரா வச்சிட்டீங்கன்னா வடகிழக்கு தெருக்கூத்து உங்களை ஒண்ணுமே செய்யாது. எதுவுமே உங்களுக்கு தெருக்கூத்து, ஏன்னா அது பிளஸ் ரெண்டுமே எதிர்மறையில நேர்மறையில் உள்ளது. அதனால பிளஸ்ஸா இருக்கிற ரொம்ப பாசிட்டிவாகன ஒரு எனர்ஜி அதை கிரியேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ரொம்ப சீல்டு மாதிரி அதை வந்து வீட்டை பாதுகாக்க கூடியது. அதனால் அந்த வடகிழக்கில் வந்து உங்களுக்கு தெருக்கூத்து இருந்தால் உங்களுக்கு அது எந்த நெகட்டிவும் கிடைக்காது. அதனால் அந்த தெருக்கூத்துக்களையும் நீங்கள் இருக்கலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா வடகிழக்கில் அப்படி இருக்கலாம். அடுத்தால் வடமேற்கு, வடமேற்கில் பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கம் வந்து தெருக்கூத்து இருந்தாலும் கஷ்டம், மேற்கு பக்கமும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ரெண்டு பக்கமுமே வந்து இது வந்து மனநிலை பாதிப்பை உருவாக்கும். ஓகே, அந்த வீட்டு வந்து ரொம்ப மென்டலி வீக் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து வடக்கு பக்கமாக இருந்துச்சுன்னா, வடக்கை நோக்கி இருந்துச்சுன்னா, வடக்கு நோக்கி தெருக்கூத்து இருந்துச்சுன்னா இவங்க வந்து தாயை ரொம்ப படிப்புக்காக வெளியே போகிறது, அந்த மாதிரி ரொம்ப வெளியில் வெளி ஓட்டமும், வேறு ஃப்ரெண்ட்ஸிப்போடு ரொம்ப சுற்றுறது, இந்த மாதிரி ரொம்ப வீட்டுக்குள்ளேயே தங்காத தன்மையில் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். கெஸ்ட் ரோலாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு இதாக இருக்கும். மனநிலை ரொம்ப பாதிப்படையும், மனசளவில் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். அதனால அந்த பக்கம் வந்து தெருக்கூத்துக்கள் வைக்கிறதும், அந்த அந்த இடத்துல தெருக்கூத்து வைக்கும் பிஸ்னஸ் அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப எஃபெக்ட் கொடுக்கும். அதனால அந்த பக்கத்தையும் நம்ம தெருக்கூத்தை அவாய்ட் பண்ணுறது நல்லது. நிச்சயமா எப்பவுமே ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். தெருக்கூத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, எந்த தெருக்கூத்து வந்து சரியானது தவறானதுன்னு அழகா ஒரு சின்ன பிளஸ் மைனஸ் வச்சு நீங்க வந்து சொல்லி கொடுத்துட்டீங்க. நம்ம ஒரு அழகா நாலு இது போட்டுட்டு, ஒரு ஸ்கொயர் ஷேப் போட்டுட்டு, நம்ம வந்து கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு போட்டுட்டு அந்த ப்ளஸ் மைனஸ்லாம் போட்டு வச்சுட்டோம்னாலே வெளியில் ஒரு வீடு பார்க்க போகிறோம், நம்ம வீடு மாறுறோன்னா இந்த ப்ளஸ்ஸில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டாலே போதும். கொஞ்சம் எளிமையான ஒரு விஷயம்தான். ஏன்னா எப்போவுமே இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த அந்த விஷயத்தெல்லாம் தவிர்த்து அழகாக சின்ன ப்ளஸ் அண்ட் மைனஸில் வந்து உங்களுக்கு எது ப்ளஸ்ஸாக இருக்கோ எது மைனஸாக இருக்கும்னு அழகாக சொல்லி கொடுத்துருக்கீங்க. நிச்சயமாக இதை நம்மளுடைய ஆன்மீக உள நேயர்கள் பின்பற்றுவாங்க நான் நம்புகிறேன். இத்தகைய தகவலை நம்மளுடைய நேயர்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி மேம்.